வெல்கம் டு காத்து சமையல். இன்றைக்கி நம்ம சக்காப்பழத்தில் அப்பம் பண்ண போகிறோங்க. இவ்வளோ நாளும் வாழைப்பழத்தில் தான் அப்பம் செஞ்சுருக்கோம், ஆனால் இன்றைக்கி சக்காப்பழத்தில் அப்பம் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம இதில் பச்சை அரிசி ஒரு கப்பு நான் ஊற வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. சக்காச்சோளை ஒரு 10 அணை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு நம்ம தேங்காய், 1/4 கப்போ 1/4 கப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கிடுங்க. வெல்லம் அதாவது சர்க்கரையும் உங்களுக்கு ஒரு 1/2 கப். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை, அதுதான் கணக்கு. ஏன்னா ரொம்ப கூடிட்டுனா ரொம்ப வேகாது பார்த்துடுங்க, அதனால் ஒரு 1/2 கப் போட்டால் போகிறோம். கரெக்டாக 1/2 இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு 4 ஏலக்காயும் அது கூட நம்ம போட்டுக்கணும். போட்டு எல்லாம் கூட நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அப்போ இந்த மிக்சி பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கிற அந்த 1 கப் அரிசியை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இது கூட இந்த சக்காச்சோளை ஒரு 10 சோளை நம்ம 8 சோளை இல்லை 10 சோளை சேர்த்தா போகிறோம். அப்புறமா அந்த சர்க்கரை, அப்புறமா தேங்காய், அப்புறம் அது கூட ஏலக்காய் தண்ணி சேர்த்துக்குவோம். 1/4 கப் தண்ணி. இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு, அதேமாரி 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, 1 பிஞ்ச் அவ்வளோதான். இவ்வளோத்தையும் வச்சு இவ்வளோ போட்டாச்சு. இதையும் 1 அடி ரொம்ப அடிக்காண்டா 1 அடி அடித்தா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டா போதும். மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. அப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். சூப்பர், நல்லா நைஸாக சூப்பராக அரைஞ்சிருக்கு பாருங்கள். இது கூட நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காண்டாம். இதை வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்துருவோம். 1/2 ஹவர் கழித்து நம்ம இதை எடுத்து நம்ம இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். நீ இதை இந்த பக்குவத்துக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த தோசை மாவு பக்கத்துக்கு கொஞ்சம் கட்டியாகவே தான் இருக்கும். சட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் 1/4 பகுதிக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இனி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு 1/4 இதுக்கு ஊற்றினா போகிறோம். 1/2 இது ஊற்றினாலே போதும். சூப்பராக எந்திரிச்சுங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் நாட்டு அப்படியே எண்ணெய் எடுத்து அப்படியே எடுத்துக்கோம். சூப்பராக வந்துட்டு பாருங்க. அப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டில் உள்ள அந்த இழப்பத்தையும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சி காணிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்ச் கணக்க நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.